வந்து நம்ம பார்க்கக்கூடியது பார்க் 134 11th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்ருக்கோம். ஜெனரல் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.3 செவல் கொஸ்டின் என்ஆர் ஈக்குவல் டு 720 மற்றும் என்சிஆர் 128 n,r காண்க அப்படின்னு இருக்கு. என்சிஆர் ஃபார்முலா நமக்கு தெரியும், ஃபேக்டோரியல் n பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், இதனுடைய ஃபார்முலா இது. தென் என்சிஆர் ஃபார்முலா ஃபேக்டோரியல் n பை ஆர் ஃபேக்டோரியல் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, அப்புறம் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் This is equal to 720 by 120. Then ஏற்கனவே சொல்லியிருக்கோம் NPR is greater than NCR or NCR less than NPR. Now, இது இப்போ கொஸ்டின் தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கல் எழுதுனா n factorial n minus r factorial into r factorial then n minus r factorial by n factorial clear. இது வந்து கேன்சல் ஆயிடும். தென் இது 6 12 6, ஸோ ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6. அப்போ இது நமக்கு ஆர் ஈக்குவல் டு இப்போ ஆர் கண்டுபிடிச்சிருக்கு, இப்போ வந்து n கண்டுபிடிக்கலையா, அப்போ ஏதாவது ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3. ஸோ n மைனஸ் ஆர் 3 ஃபேக்டோரியல் n மைனஸ் 3 இந்த இடத்துல ஃபேக்டோரியல் போட்டு 3 போயிட்டு என்ன இருக்கு 720. இப்போ நம்ம இதை குறைச்சிட்டே வரணும் இல்லையா, n தென் n மைனஸ் 1 தென் n மைனஸ் 2 தென் n மைனஸ் 3 எங்க ஸ்டாப் பண்றோமோ அந்த இடத்துல ஒரு ஃபேக்டோரியல் ரிலேஷன் போட்டுக்கணும் பை இந்த இடத்துல என்ன இருக்கு n மைனஸ் 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 720. அப்ப இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் சின்ன நம்பர் கூட எடுத்துக்கலாம் இல்லையா, நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இங்க என்ன இருக்கலாம், n இட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 இல்லையா, 1 எடுத்துக்கணும்னா இது கொஞ்சம் கேன்சல் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோமா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். எதோ ஒன்று கம்பேர் பண்ணி பாரு,
n minus 2 equal to 8 will be implied n equal to 10. And then n equal to 10 for this. That's the answer for this. So n equal to 10. So this one is correct. So already r value கண்டுபிடிச்சிருக்கோம் n value கண்டுபிடிச்சிருக்கோம். So this is ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். And in the next question, so in the next video, we see the next question. Thank you.